வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இருந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ் ஒன் ரிசல்ட்ஸ் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நிறைய பேருக்கு WH1 வந்திருக்கு. இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோ போட்டோம். அதில் WH6னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். WH6 என்ன சொல்லுதுன்னா, ரிசல்ட் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஏன் பப்ளிஷ் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காலேஜில் கிளாரிஃபிகேஷன் வாங்கணும், வந்ததுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கிளாரிஃபிகேஷன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து மேபி ஐடி கார்டு வந்து ப்ராப்பராக நீங்கள் ஷோ பண்ணாமல் வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் வந்திருக்கலாம் அவங்க மெசேஜில் கேட்கும்போது, அந்த ஆன்லைன் ப்ராக்டர் கேட்கும்போது. ஸோ அந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் அந்த கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் ஆல் கிளியர்னு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கான அந்த மால் ப்ராக்டிஸ் இருக்குதா இல்லையான்னு அதையும் செக் பண்ணிப்பாங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணிப்பாங்க. WH1னா இல்லை அந்த 1 to 99 எது இருக்குது அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி WH10 வந்தால் என்னென்னா இன் ப்ராக்ரஸ், அதாவது மறுபடியும் கோத்ரூ பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இதை ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கோம். இந்த வீடியோ எதுக்குன்னா, முழுக்க முழுக்க WH6 எதுக்கு கேட்டாங்க, இதில் இருக்க டவுட்ஸ் என்ன, அதான் கிளாரிஃபை பண்ண போகிறாங்க. என்ன கிளாரிஃபை பண்ண போகிறாங்கன்னா, உங்கள் ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம் எழுதிங்களா அந்த வீடியோவை மறுபடியும் செக் பண்ண போகிறாங்க. கூடிய விரைவில் ரிசல்ட்டும் வந்துடும். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.